ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஃபெர்டிலிட்டி ஃபுட் டயட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாமல் த்ரூ அட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கருணை கிழங்கு. ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுவதற்கு ஆண் மற்றும் பெண் இரு பாலருக்குமே உதவிகரமாக இருக்குது. அப்படி என்ன இது வேலை செய்யுதுன்னா, பொதுவாக கரு உருவாகக்கூடிய இடம் நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும். பட் ஒரு சில ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல் எப்பவுமே சூடாகவே இருக்குது. இதனால் கர்ப்பம் தரிப்பதில் தாமதம் தான் ஏற்படும். ஸோ உடம்பு ஹீட்டை குறைப்பதற்கு இந்த கருணை கிழங்கு ரொம்பவே உதவிகரமாகவே இருக்கும். இது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும், உடல் டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகிடும். மற்றும் பெண்களுக்கு ஓவர் ஹீட்னால வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட கருணை கிழங்கு சாப்பிடுவதால் நின்று போய்விடும். அடுத்தது கருவேப்பிள்ளை. கரு என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கின்ற உணவுகள் அனைத்துமே கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். காலையின் வெறும் வயிற்றில் 25 கருவேப்பிள்ளையை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீர்களாலே போதும், ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுவதற்கு இந்த கருவேப்பிள்ளை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். காலைக்கு ஏற்ற சிறந்த உணவு தேங்காய். அளவு பார்த்திங்கன்னா அரை மூடி மற்றும் போதும். இதை நீங்கள் சில்லுகளாக நறுக்கி தேங்காய் பால் எடுத்தாலும் சரி, இல்லைனா சில்லுகளாக சாப்பிட்டாலும் சரி. தேங்காய் பால் எடுத்து நீங்கள் குடிக்கும் போது சுவைக்காக நாட்டு சர்க்கரை, இல்லை என்றால் பனங்கற்கண்டு மட்டும் சேர்க்கவும். ஒயிட் கலரில் இருக்கிற சுகரை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் தேங்காய் சில்லுகளாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இந்த தேங்காய் சில்லுகளோட வெறும் 4 பேரிச்சம்பழம் வந்து கலந்து சாப்பிடுங்க. இது காலை உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பொதுவாக கர்ப்பத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த தேங்காய் மற்றும் பேரிச்சம்பழம் மிகச்சிறந்த உணவாக இருக்கும். அடுத்து கடலை. இதில் ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கூட கர்ப்பம் ஆவதற்கான வாய்ப்பு தள்ளி போகலாம். உங்களுக்கு இயற்கை முறையிலேயே ஃபோலிக் ஆசிட் அதிக அளவு கிடைக்கணும்னா இந்த கடலை உதவிகரமாக இருக்கும். எப்படி நம்ம இதை சாப்பிடணும்னா, டெய்லியும் நைட்டு 10 வேர்க்கடலையை வந்து நீங்கள் ஊற வைக்கணும் தண்ணீரில். மறுநாள் காலையில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வேர்க்கடலையும் வந்து நீரில் மூழ்கி நல்ல இந்த சைஸுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் ஊறின வேர்க்கடலையை ஒரு 10 வேர்க்கடலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போதும், உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அளவு வந்து போதுமான அளவு வந்துடும். மற்றும் நீங்கள் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகும். இன்ஃப்ளாமேட்ரி தன்மை கொண்ட ஒரு பொருள் தான். அது என்னன்னா பூண்டு. இந்த பூண்டில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருக்குது. இது எதற்காகனா மிஸ்கரேஜ், கரு கலைப்பு நடக்காமல் தடுப்பதற்கு இந்த பூண்டு பெரும் பங்கு வகிக்கிறது. வாரத்திற்கு 3 பூண்டு பல்லை நெருப்பில் சுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கரு கலைப்பு நடக்காமல் இருப்பதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். செவ்வாழை ஆண் மற்றும் பெண் இருவரின் உடலுக்குமே ரொம்பவே நல்லது. பெண்கள் இரவு வேளையில் வந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடுங்க. ஒரே ஒரு செவ்வாழை பழம் போதுமானது. ஆண்களை பொறுத்த மட்டில் இந்த செவ்வாழை பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஆனால் சாப்பிடுவது காலையில் தான். இதை நம்ம எப்படி நீங்கள் சாப்பிடணும்னா, ஒரு செவ்வாழை பழம், 3 அத்திப்பழம், 3 பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு 200 ml பசும் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 100 ml வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழம் அந்த கலவையை இதோடு சேர்ந்து கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஆண்கள் குடிச்சிட்டு வரணும். இதனால ஆண்களோட ஸ்பெர்ம் கவுண்டிங் வந்து பூஸ்டப் ஆகும். இல்லை நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், மார்னிங் இந்த டிப்ஸ் எனக்கு சூட்டபிள் ஆகாதுன்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னா பாதாம் பிசின், ஆல்மண்ட் பிசின்னும் இதை சொல்லுவாங்க. இது பார்க்க பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி காலை முழுவதும் வந்து இதை ஊற வைக்க போகிறோம். இங்கே தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம். நைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய குவான்டிட்டியோட கிடைக்கும். நான் ஒரு சின்ன பீஸ் தான் ஊற வச்சேன், எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்க போகும் முன் பாலில் வந்து இதை கலந்து வந்து குடிக்கணும். பாலை நல்லா ஃபஸ்ட்டே காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலில் வந்து இந்த பாதாம் பிசினை வந்து கலந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரணும். சுவைக்காக பனங்கற்கண்டு மட்டும் சேருங்க. ஏன்னா பனங்கற்கண்டுமே
பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பமாக முயற்சிப்பவர்கள் சொல்கிற காமனான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது, கை கால் ஜாயிண்ட் பெயின்லாம் வருது, ஒரு சிலர் பேக் பெயின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் உடம்பில் கால்சியம் வந்து பற்றாக்குறை இருப்பது தான். அதுக்கு வந்து இந்த கருப்பு எள்ளு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். கர்ப்பமாக முயற்சிப்பவர்களுக்கு இந்த கருப்பு எள்ளு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கன்சீவாக இருந்தீங்கன்னா கருப்பு எள்ளை வந்து பயன்படுத்துவதை வந்து தவிர்த்திடுங்கள். வாரத்திற்கு 3 முறை கருப்பு எள்ளை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட டயர்னஸ் எல்லாத்தையும் நீக்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபெர்டிலிட்டி தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பலாக்கொட்டை. பொதுவாக கர்ப்பமாக முயற்சிப்பவர்களுக்கு தடையாக இருப்பது கருமுட்டை வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள், இல்லாட்டினா கருமுட்டையோட எண்ணிக்கையில் குறைபாடு. இது இரண்டையுமே வந்து சரியாக்கின்ற தன்மை இந்த பலாக்கொட்டைக்கு இருக்குது. ஸோ வாரத்திற்கு 2 முறை மட்டும் இந்த பலாக்கொட்டையை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இது எப்படின்னா, இட்லி கொப்பரையில் வேக வச்சு, அதாவது உப்பு போட்டு வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். நட்ஸ் வகைகளான ஆல்மண்ட், பாதாம், பிஸ்தா மற்றும் வால்நட், இவை அனைத்துமே உடம்பிற்கு நல்லது தான். பட் கர்ப்பமாக முயற்சிப்பவர்களுக்கு வால்நட் மிகவும் நல்லது. குறைந்தது 1 நாளைக்கு 8 வால்நட் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். பாதாம் பருப்பும் நல்லது தான், பட் பாதாம் பருப்பை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க கூடாது. ஏன்னா பாதாம் பருப்பு உடலுக்கு சூடும் கூட. சாப்பாட்டில் கடல்சார் வகையான மீன்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. பொதுவாக கர்ப்பமாக முயற்சிப்பவர்களுக்கும் மீன்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும். விட்டமின் டி டெஃபிஷியன்சியுமே ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இயற்கை வழியில் கிடைக்கிற விட்டமின் டியை நாமே தடுத்து நிறுத்துகிறோம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம்னா, காலையில் எழுந்ததும் 10 நிமிடமாவது சூரிய வெளிச்சத்தில் நம்ம உடலை காமிக்கணும், அது பண்ணுறது கிடையாது. செகண்ட் திங், வண்டியில் போகும்போதாவது சன்லைட் மேலே படணும், நம்ம அதையும் பண்ணுறதில்ல. என்னென்னா ஃபுல்லாக கவரிங் பண்ணிடுறோம், நம்ம தலை மற்றும் கை கால்கள்லாம் வந்து க்ளவுஸ் மாட்டிடுறோம். இதனால 1% கூட சன்லைட் உடம்பில் படுறதில்ல. இதனால தான் விட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுது. இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கின்ற ஒரு நிகழ்வு, இதைத்தான் நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இனிமேலும். ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸில் விட்டமின் டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பால் சம்மந்தப்பட்ட உணவுகள், அதிலும் தயிர் மற்றும் மோரில் விட்டமின் டி ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. ஏன்னா பால் கூட சாப்பிட்டா, தொடர்ந்து சாப்பிட்டால் வெயிட் போடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயிர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தயிரில் குட் பாக்டீரியா மட்டும்தான் இருக்குது, மற்றும் உங்கள் கருவை வந்து பலப்படுத்துவதற்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். முட்டை சாப்பிடுவது நல்ல பழக்கம்தான். அதிலும் நாட்டுக்கோழி முட்டையை மட்டுமே பெண்கள் சாப்பிட்டு வரணும். பட் ஒரு சில பெண்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து குடிக்கிறீங்க, அது மிகவும் தவறான ஒரு பழக்கம். காலையில் வெறும் வயிற்றில் முட்டையை குடிக்கவே கூடாது, அது நிறைய பாதிப்பை மட்டும்தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதுவும் இந்த ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை கூட கிரியேட் பண்ணுது. ஸோ ஒன்று, முட்டையை வந்து நீங்கள் அவிச்சு வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டினா ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி பச்சையாக வந்து குடிக்காதீங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. மிஸ்கரேஜ், அதாவது கரு கலைப்பு நடக்காமல் தடுப்பதற்கு உதவும் வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது கீரை வகைகள். அதுலேயும் பசலிக்கீரை, முருங்கைக்கீரை, நாட்டு பொன்னாங்கனி கீரை, இவை அனைத்தையுமே வந்து கரு களையாமல் கருவை பாதுகாப்பதற்கு ரொம்ப உதவிகரமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சார்ந்த உணவு வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதில் என்னென்ன உணவு வகைகள் இருக்குதுன்னா, ப்ரோக்கோலி, கேரட் மற்றும் ஆரஞ்சு. நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் எந்த உணவை வேணாலும் சாப்பாட்டில் சேர்த்துக்காமல் இருக்கலாம். கேரட் மற்றும் ஆரஞ்சை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதிலும் கேரட்டை வந்து நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கணும். அது மட்டும் அல்லாமல் கொய்யா பழத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், ஜிங்க், செலினியம் எல்லாமே ரொம்ப ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. பொதுவாக கர்ப்பமாக முயற்சிக்கும் பெண்கள் தினமும் 1 கொய்யா பழத்தை வந்து கம்பல்சரி நீங்கள் சாப்பிடணும். அடுத்து எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஐட்டமான டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் விட்டமின் டி ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதும் கூட. அவுட்சைட் ஃபுட்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்ஸை மட்டுமே எடுத்துக்கோங்க. அதிலும் நார்ச்சத்து மிகுந்த உணவான பீன்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து குடிக்கணும். தண்ணீர் இப்போ பாதி பேர் குடிக்கிறதே இல்லை.
தண்ணீர் அதிகமாக குடித்தோம்னா நோய் நம்மளை விட்டு ஓடி போகணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா தண்ணீரை அதிகமாக நீங்கள் குடிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ரெயின்போ டாக்ல இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.